விருதுகளால் பெருமைப்படுகிறவர்கள் சில பேர், விருதுகளுக்கு பெருமை சேர்க்கிறவர்கள் சில பேர். அந்த இரண்டாவது தளத்திலே நின்று பத்மஸ்ரீ விருதுக்கு பெருமை சேர்த்திருக்கின்ற அன்புசால் நடுவர் அவர்கள், உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை கண்டு ரசித்து கொண்டிருக்கின்ற சன் டிவியினுடைய ரசிக பெருமக்களே, இன்றைக்கு பிறந்த நாள் காணுகின்ற சன் டிவி நிறுவனத்தை சார்ந்த அனைத்து அன்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், பணிவின் வணக்கங்கள். நடுவர் அவர்களே, எனக்கு முன்னால் பேசிய என்னுடைய அன்பு தம்பி கருணாநிதி அவர்களினுடைய பேச்சை நான் ரொம்ப ரசித்தேன். கவிதையெல்லாம் சொல்லியிருக்கேன். ஒரு இடம் சொல்லும் போதுதான் கொஞ்சம் நான் ஜெர்க் ஆயிட்டேன். நடுவர் அவர்கள், இப்போ இந்த கொரோனா காலத்தில் ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் இவர் நடத்தியிருக்கார். இவர் நடத்தின கிளாஸ் எல்லாம் பயலுக கவனிச்சிருக்காங்கன்னு அவர் நம்பியிருக்கார். கண்ணு எதிரில் உக்காத்தி வச்சு கரடியா கத்தினாலே மொத வரிசையில் மூணு பேர் தூங்கின கிளாஸ் தானே உங்கள் கிளாஸு. ஆமாம். வீடியோ இருந்தால் ஆடியோ இல்லை, ஆடியோ இருந்தால் வீடியோ இல்லை, ரெண்டும் இருந்தால் பயலே இல்லை. இப்போ ஆன்லைன் கிளாஸ்ன்றது ஒரு சௌகரியமா உங்களுக்கு? எவ்வளவு வேதனையோடு பாடம் நடத்துகிற ஒரு அவைக்களமாக ஆன்லைன் இருந்திருக்கு. இவர் நம்பிக்கிட்டே இருக்காரு பிள்ளைங்க பூரா. இவர் எதுக்கு சார் கேட்கணும், எப்படியும் ஆல் பாஸு படித்தா ஆல் பாஸ் வாங்கினாங்க. சிலப்பதிகார காலத்தில் செல்போன் இருந்தால் கோவலன் வந்து செல்போன்லயே வித்துருப்பான். ஏன் ராமாயண காலத்தில் செல்போன் இருந்தா சீத ராமனுக்கு செல்போன் போட்டு ராவண வர்றதுக்கு முன்னாடியே தப்பிச்சிருக்கு. சொல்லிக்கிட்டே போங்களேன். இதெல்லாம் ஒரு ஆர்குமெண்ட், இதை சொல்றதுக்கு ஒரு அணி. இனிமே வேற ஒருத்தர் பேச வர போற. இப்ப இருக்கிற செல்போனால என்ன பிரச்சனைனாக்கா, கோவலன் செல்போன் இருந்தா என்ன ஆயிருக்கும்? என்னையா பேசுறீங்க கருணாநிதி? பேசுவதிலே எனக்கு பொறுக்கவே முடியாத விஷயம் என்னன்னா, நாளும் நாளும் வளர்வா யாரு செல்போன், ஏன் கடை வச்சிருக்கீங்களா உங்க ஊர்ல? நாளும் நாளும் செல்போன் இது மட்டும் வளர்ந்ததெல்லாம் நமக்கு போறாதா? அவர் சொல்றாரு பாருங்க, ஒரு வீடாம், அந்த வீட்டுல மாமியார் ஒரு சீரியல் பாக்குதான், மருமகள் ஒரு சீரியல் பாக்குதான், தாத்தா ஒரு படம் பாக்குறாராம், பேர ஒரு இது வீடா, இது வீடா. அத்தனை பேர் உட்காந்துக்கிட்டு அவங்க அவங்க டிவைஸை தேய்ச்சி தேய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பேர் வீடா? இல்லை ஒரு பெருமை வேற உங்களுக்கு. கவிதை வேற. கவிதா ரொம்ப நல்ல பொ, நான் அவங்கள எதிர்த்து எதுவுமே சொல்ல மாட்டேன். இப்போ எங்கள் புள்ளவருக்கு எவ்வளோ வயசு இருக்கும்? ஐயா ஒரு ஒரு 70-75 வயசு இருக்காது. ஐயா 35 தான். சரி. ஆனால் அவரை பார்த்தா எங்கள் கவிதாவுக்கு 5 வயசான டோரா பாப்பா மாதிரி தெரியுது. அப்போ பக்கத்தில் உட்காந்துருக்கிற ராஜா சாரை பார்த்தா எப்படி தெரியும்? அதானே அந்த குழந்தையே நீங்க தான் சார். அந்த ரேஞ்சில் உலகத்தில் எல்லாமே நன்மையா இருக்கும். போலீஸ்க்கு ஃபோன் பண்ணா வந்துடுறாங்க, அது அது டான் டான் நடக்குது. கவிதா உங்களை பார்த்து ஒரே ஒரு கேள்வி, இந்த உலகத்தில் எல்லாமே நன்றாய் இருக்கிறது என்று நம்புகிற உங்கள் நம்பிக்கையை நான் மதிக்கின்றேன். ஆனால் அது யதார்த்தமா? நீங்க சொன்னது எதையும் நான் மன்னிப்பேன். ஒரே ஒரு விஷயம் நீங்க சொல்றீங்க, பயணிகளின் திசை காட்டி பாதைகளின் வழிகள். இதான் நான் சொல்கிறேன், ரொம்ப கவிதை எழுதி கொள்றாங்க. பாதைகளின் வழிகாட்டி இந்த நூற்றாண்டின் இறைவன், இளம் பெண்களின் பாதுகாவலன். எது? செல்போன் இளம் பெண்களின் பாதுகாவலன். எங்கிருந்து செல்ல வரீங்க? பெரிய சிக்கல் தெரியுமா அது? அண்ணா என்னை அடிச்சிடாதீங்க நான்ற குரல் இன்றைக்கு கூட இரவுகளில் என் காதுகளில் ஒலித்து தூங்க விடாமல் செய்கிறதே என்னை. இளம் பெண்களின் பாதுகாவலன் இதுவா? ஏன் என்ன பிரச்சனைனா, நம்முடைய குழந்தைகளுக்கு செல்போனை கொடுக்க வேண்டி இருக்கு. அப்ப ஆன்லைன் கிளாஸ் சொல்றாருல்ல, அவர் போனை கொடுக்க வேண்டியிருக்கு. அந்த போனில் என்னென்ன ஆபாச குப்பைகள் வருகிறது என்பதை தடுக்கும் திறம் இல்லாதவர்களாக நம் சமூகம் இருக்கின்றது. இவ்வளவு ஆபாசங்கள் போனில் வர்ற போது அதை பார்க்கிற அந்த இளம் மனது இருக்கிறதே, அந்த இளம் மனதுக்கு வருகின்ற அந்த கேவலமான ஆசைகளை என்ன செய்யும்? அடுத்து இருக்கிற பெண்ணின் மீது தான் அது காட்டும். 10 பேரை போய் கேட்டீங்களே கவிதா, நீங்க
அந்த அம்மாவை போய் கேளு, இந்த அப்பாவை போய் கேளு, பக்கத்து வீட்டு அப்பத்தாவை போய் கேளுன்னு பாதிக்கப்பட்ட பெண்களை போய் நீங்க கேட்டீங்களா? நீங்க பாதிக்கப்பட்ட பெண்களை பத்தி கம்ப்ளைண்ட் கூட போலீஸ்ல கொடுக்க முடியாம உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த அப்பாக்களை போய் கேளுங்கள். அப்போது தெரியும் இது சங்கடமா சௌகரியமா என்று. அவங்க கவிதாவுக்கு எல்லாம் நல்லாவே நடக்குது. அவங்க செல்போன்ல ராங் நம்பர் காலே வருது இல்லையா? எனக்கு தினமும் 12 மணிக்கு ஒரு ஆள் ஃபோன் பண்ணுறாங்க. இந்த லோடை எங்கே இறக்குறது? திருச்சினாப்பள்ளியிலையா தஞ்சாவூர்லையான்? ஐயா இது இந்த நம்பர் இல்லையா, தயவு செஞ்சு செய்யாதீங்கய்யா, கெஞ்சி நான் பார்க்குறேன். பிரச்சனைகள் வருவதில்லையா? அவங்க எல்லாம் சொன்னாங்க. கருணாநிதி சொன்னார், உங்கள் பேங்க் மேனேஜர் எப்போதாவது உங்களிடம் பேசியிருக்கிறாரா? உங்கள் பேங்க் மேனேஜருக்கு தமிழ் தெரியுமா? யாரை பற்றி கேட்குறேன், தமிழ் தெரிஞ்ச பேங்க் அதிகாரிகளும் உண்டியா? ஏயா உங்கள் பக்கத்துலேயே இருக்கார் பாருங்க, அவரே பேங்க்கில் இருந்தவர் தானே. ஏன் நான் முக்கியமாக ஒரு கேள்வி கேட்குறேன், 3 பேருக்கு 3 கேள்வி வச்சுருக்கேன். ரெண்டு பேர் பேசிட்டாங்க, கடைசியில் வரவர் தான் பதில் சொல்லணும். எது சௌகரியம்? நேரத்தை மிச்சப்படுத்த வேண்டும், அதுதான் சௌகரியம். ஃபோன் வந்த பிறகு யாராவது இந்த ஃபோன் வந்ததினால் எனக்கு 4 மணி நேரம் கூடுதலாக கிடைத்திருக்கிறது என்று சொல்கிறவர் ஒருவர் இருக்கிறாரா? மிச்சமாகிற நேரம் முழுவதையும் அந்த போனுக்கு தான் நீங்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறீர்கள். அது கொடுத்த நேரத்தை அதுவே சாப்பிடுகிறது. எனவே நேரம் மிச்சமாவதில்லை. சௌகரியம்னு ரெண்டாவது எது சொல்லுவீங்க? காசு கம்மியான சௌகரியம்னு சொல்லுவீங்க. ஃபோனில் காசு யாருக்காவது கம்மியாகுதாங்க? எவ்வளவு காசு கொடுத்து என்ன மாடல் வாங்கினாலும் 2 வருஷத்தில் ஃபோனு பப்பப்பன்னு பல்லு இழுக்குதோ இல்லையா? அது உடையாம இருக்கிறதுக்கு ஒரு கார்டு, உடஞ்சு போனா கண்ணாடியை மாத்துறதுக்கு ஒரு செலவு, காசை கட்டிக்கிட்டே இருக்கணும், கட்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ பணமும் மிச்சமாவதில்லை, அது சௌகரியம் இல்லை. மூன்றாவது எது சௌகரியம்? செல்போன் வந்த பிறகு மொத்த மானுட சமூகமாக நாம் எதை இழந்திருக்கிறோம் தெரியுமா? நம்முடைய பிரைவசியை இழந்திருக்கும். இந்த உலகத்தில் இனிமேல் நான், என்னுடைய பிரைவசி, என்னுடைய வாழ்க்கை என்று ஒருவர் கூட ஒதுங்கி வாழ முடியாது. நடுத்தெருவில் நிற்கிற மனிதர்களைப் போல இந்த போனை வைத்து கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய இளைஞர்களை நம்மிடமிருந்து பிரித்து குடும்பம், அன்பு, காதல், நட்பு என்று எதுவுமே இல்லாமல் தன்னுடைய சாதனங்களோடு அவர்களை தனிமைப்படுத்துகிறது. இது ஒரு சமூகத்தினுடைய சாபக்கேடு என்று நான் சொல்லுவேன். காசிநகர் புலவர் பேசும் உரைதான் காஞ்சியில் கேட்பதற்கோர் கருவி செய்வோம். கவிதா சொன்னாங்க, மகாகவியினுடைய கனவு, அந்த கனவு இன்றைக்கு நினைவாகி இருக்கிற நிறைவேறி இருக்கிறது என்பதில் எனக்கு மகிழ்ச்சி தான். ஆனால் அதே பாரதி இன்னொன்று சொன்னார், கண்ணிலா குழந்தைகள் போல பிறர் காட்டிய வழியில் சென்று மாட்டிக்கொள்வார் என்று பாரதி. நம்முடைய இளைஞர்கள் இன்றைக்கு கண்ணிலா குழந்தைகள் போல பிறர் காட்டிய வழியிலே சென்று இந்த சாதனங்களிடம் அடிமைப்பட்டு கிடப்பது இந்த சமூகத்துக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் மிகப்பெரிய எச்சரிக்கை என்று சொல்லி, சௌகரியம் மிக குறைவு ஆனால் சங்கடங்கள் தனி மனிதர்களுக்கல்ல, குடும்பங்களுக்கல்ல, நாடுகளுக்கு கூட அல்ல, மொத்த உலகத்துக்குமான ஒரு சாபக்கேடு இது என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி முடிக்கின்றேன்.